சர்வ மரச்செக்கு டீம் சார்பாக மலேசிய மக்கள் எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த பதிவு மூலமாக தெளிவாக தேங்காய் எண்ணெய் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெயை பற்றி மக்கள் நிறையவே தெரிஞ்சிருக்காங்க. மருத்துவ ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புக்கு பண்ணுறதாகவும் பல நோய்களை குணப்படுத்துறதாகவும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம பாரம்பரியமாகவே தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றோம், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். இது வந்து நம்ம வழி வழியாக பல தலைமுறைகளாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல தேங்காய் எண்ணெயை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கொலஸ்ட்ரால் தன்மையே இந்த தேங்காய் எண்ணெயில் சுத்தமாக கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு. எல்லா எண்ணெயிலும் ஏதாவது ஒரு கொழுப்பு வகை இருக்கும். 85%, அதாவது 85% ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து MCT, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் இருக்குது இதில். இது ஒரு நல்ல விதமான கொழுப்பு. இந்த கொழுப்பு சத்து இதில் மிகவும் நிறைய அடங்கியிருக்கு. தேங்காய் எண்ணெயில் பல நல்ல விஷயம் இருக்குது. அதாவது என்ன இருக்குதுன்னு சொல்லணுன்னா, வைட்டமின் கே இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, இரும்பு சத்து, அயன் இருக்குது, இதுக்கும் மேலே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, லினோலிக் ஆசிட் இருக்குது, ஓலிக் ஆசிட், இதெல்லாம் இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் தவிர மற்ற எண்ணெய்கள் இல்லாத மூன்று முக்கியமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதாவது கேப்ரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட் மற்றும் லாரிக் ஆசிட்னு சொல்கிறோம். இந்த மூணு வகையான ஃபேட்டி ஆசிட் இதில் இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லாரிக் ஆசிட் நம்ம உடம்புக்குள்ளே போய் மோனோலாரன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக மாறுது. மோனோலாரன் அது என்னென்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். முக்கியமாக அது என்ன பண்ணுனா, உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமிகள், கிருமி நாசினா சொல்லலாம், உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமிகளை கொள்றதுக்கான பண்பு அதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, முதலாக எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. 45 வயசுக்கு மேலே வர நோய் ஆஸ்டியோபரோசிஸ், தேங்காய் எண்ணெயில் இருக்கிற பாலிஃபினால் எலும்பு வீக்காகிறதை தடுத்து எலும்பை வலுவடைய செய்கிறது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, உடம்பில் இருக்கிற ஹார்மோன்ஸை சமநிலையை வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் உதவுது. மூணாவதாக பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் உடல் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. நாலாவதாக வந்து உடல் பருமனை குறைக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம குடலில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் உற்பத்தியை தூண்டுதல் செய்ய இது உதவுது. வாங்க, இந்த சர்வ மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்க்கு தேவைப்படுற மூலப்பொருள், அதாவது இந்த தேங்காய் எப்படி வளையுது, எங்கே உற்பத்தி செய்கிறாங்கன்னு ஒரு கண்ணோட்டம் இடுவோம். நல்லா வெயிலில் காய வச்சு பதப்படுத்தின இந்த தென்னங்கொப்பரையை தான் சர்வம் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்க்கு நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம்.